ஐயோ பாட்டு வர போறது காப்பிரைட் கிளிப்ல போயிரும் இது வர அப்புறம் வாத்து கோச்சுக்கும்ல என்ன எடுக்கலன்னு பாத்து எடுப்போம் நாலஞ்சு வாத்து இருந்துச்சு இப்போ காணோம் எல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க போல இதான் நம்ம தங்கியிருந்த ரூமு மேலே இந்த ரூமு எது காமிக்கிறேன்னா இங்கே பேக்கேஜாக எல்லாமே இருக்குது கீழே வந்து அது ஏடிஎம்மு இது ஹோட்டலு அப்படியே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது டீ கடை அங்கே தான் அந்த முயல் எல்லாமே வச்சுருக்குறாங்க அந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் கிரி பிஸ்ட்ரோ கடை போர்டு வந்து ஃபுல்லாக மரம் மறைச்சிருக்கு ஹாய் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் ஒன்று இது வந்து தந்தூரி இது ரெண்டும் நான் சாப்பிடல இந்த கடைக்கு வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ஷவர்மா சூப்பராக இருக்குது மஸ்ட் ட்ரை ஐட்டம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கல அல்பகம் சரி அல்பம் இல்லை பார்பிக்கு நம்ம சைடில் அல்பம்னு சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு பார்பிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள் லஞ்சும் இருக்குது டின்னரும் இருக்குது நல்லாயிருக்கும் நல்லாவும் இருக்குது ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது எல்லாமே பேக்கேஜாக நம்மளுக்கு இங்கே என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டடாக இந்த மாதிரி எப்போயாச்சும் தான் அமையும் இந்த மாதிரி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் உள்ளே வந்து அது எல்லாமே இருக்குது ஹேண்ட் வாஷிலேருந்து எல்லாமே இருக்குது இப்போ வந்து மார்னிங் கரெக்டாக 11 மணின்றனால ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இங்கே போய்கிட்டு இருக்கு இந்த பையனை பாருங்கள் இந்த பையன் பார்க்க அப்படியே நம்ம பக்கத்து ஊருக்கார மாதிரி இருக்கானா ஆனால் அதுதான் இல்லை இவன் கல்கத்தாக்காரன் அவனும் இருப்பேன் எங்கே இன்னொருத்தர் இருப்பானே அவன் எங்கே இவன் ஒருத்தன் அது உங்க கடை தானே அண்ணன் கடை தான் இது ஆனால் இது வந்து எந்த ரோட்டில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க புதுகை ஏம்பல் ரோடு புதுகை ஏம்பல் ரோடு புதுக்கோட்டிலேருந்து அறந்தாங்க போகிற வழியில் அரிமளம் ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஹோல் பேக்கேஜாக வந்து இந்த ரோட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு கடை தான் இருக்குது அப்படி தானே என்னென்ன வச்சுருக்கீங்க கடையை சொல்லிடுங்க அதே இதில் வந்து இப்போ மத்தியானத்து வந்து பிரியாணி 65 லாலிபப் ஃப்ரைடு சிக்கன் பர்கர் கிராப் லாலிபப் கிரில் பிஸ்ட்ரோ இதுதான் வந்து கடைப்பேரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணன் கடையில் டேஸ்ட்டு நல்லா இருக்குது நான் ரெண்டு நாளைக்கு தான் சாப்பிட்றேன் எல்லாமே டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குது நீங்கள் வெளியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேஸ்ட்டு இந்த ஹோட்டலுமே இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் கிரவுண்டுக்கு வந்ததானே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிச்சு தான் வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க பிச்சு எப்படி ரெடி பண்ணாங்கன்ற வீடியோலாம் நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஃபுல்லாகவே தோண்டிட்டு அதுக்கப்புறமா மண் போட்டு மேவி ரொம்ப நாளாக வந்து இந்த பிச்சுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கு நம்ம அரிமளம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்போடைய கமிட்டி அதான் நம்புறோம் உங்கள் கமிட்டி நேமு கண்டிப்பாக ஜேஎஃப்சிசி அரிமளம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்பு அண்ணன் அபிஷேக் இருக்காரு அண்ணன் வந்து நம்மள்கிட்ட கால் பண்ணி உங்கள் டேட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கானே நான் மேட்ச் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொன்னார் அண்ணன் ஸோ அதுக்கே வந்து நம்ம ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே நம்ம வரணும்னு விரும்பி கூப்பிட்ற இடத்துக்கு போகணும் அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ எல்லோரும் வந்து நான் கமிட்டியில் வந்து இதுக்கப்புறம் பேக் கேமரா எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து கமிட்டி பெரிய கமிட்டியா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிச்சுக்கு அவங்க போட்ட உழைப்பு அதை மட்டும் கேட்கணும் அபிஷேக் நீங்க சொல்லிருக்கேன் பிச்சுக்கு நீங்க போட்ட உழைப்பு சொல்லிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போறது ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்பிக்கை தான் இளைஞர்கள் தான் ஓகே ஓகே அவங்களோட கோஆபரேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்னொன்று வந்து சப்போர்ட் வந்து எங்களுக்கு முன்னாடி விளாண்டவங்க தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் அதாவது சிட்டிசன் கிரிக்கெட் கிளப்னு ஆரம்பிச்சது அவங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு விளாண்டது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நாங்க இன்ட்ரோ ஆகி இப்ப நாங்க விளாண்டுக்கிறோம் ரொம்ப வருஷமா இப்போ அரிமளம் கிரவுண்ட் வந்து பாரம்பரியமிக்க கிரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க கவர் பாலில் வந்து அவங்க கவர் பாலில் ஸ்டார்ட் பண்ணது கவர் பாலில் ஆரம்பித்து அவங்க கவர் பால் பிச் போட்டு
அதில் ஆரம்பித்த அண்ணா சிட்டிசன் கிளப்பில் விளாண்டவர் தான் அண்ணா ராஜேந்திரன் அவர். ம், அவர் வந்து வைரண்ணா, சுந்தர் அண்ணா, கோபி அண்ணா, முத்து அண்ணா, அவங்களாம் வரல. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் இயர் இன்வைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் 50K டோர்னமெண்ட் நடத்துகிறோம். அடுத்த வருஷம் 50,000 நடத்த போகிறாங்க இதே கிரௌண்ட். கண்டிப்பாக அதனால் எல்லோரும் வரணும். எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும். எப்போவுமே நம்ம மேட்ச் நடத்துகிறோன்னா அவங்க எல்லாருடைய சப்போர்ட் இல்லாமல் மேட்ச் நடத்துறது கிடையாது. முக்கிய JFCC உருவாக்காத கண்ணப்பண்ண ஒரு முக்கியமான ஆள், அவங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த பிச்சை எப்படி ரெடி பண்ணின்னு சொல்லுங்க. தோண்டிட்டு பிரதர், ஃபுல்லாக தோண்டிட்டது பிரதர். ஏசி பிச்சு தோண்டிட்டது, ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கிட்ட தோண்டிட்டது. தோண்டிட்டு உள்ளே இருக்க வந்து நம்ம மண், மேலே வந்து மேல்லேயருக்கு வந்து செங்கல் தூள். இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வேறு யாரும் பிச்சு ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்குறேன். கண்டிப்பாக ஒன்றரை அடிக்கு தோண்டிட்டு தோண்டிட்டது மறுபடியும் மண், மண் மண் ஃபஸ்ட் லேயர், ஃபஸ்ட் லேயர் மண், ரெண்டாவது லேயர் மண். மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மையில் இருக்கும் அந்த மண் எடுத்துகிட்டு வரும். அந்த மண்ணளி போட்டு மேலே ஃபுல்லாக ரோல் அடிச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு பிச்சு செட் ஆகும் இருக்கும். அதுக்கு மேலே மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து புத்து மண்ணளி போட்டு அது மேலே ரோல் அடிப்போம். அதுக்கப்புறம் எங்கள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றி ரோல் அடிக்கிறோமோ அவ்வளோக்கு பிச்சு செட் ஆகும். தண்ணி ஊற்றி ஊற்றி ரோல் அடி, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ரோலர் வந்து எப்போ உள்ள கல் எதுவுமே இல்லை, ஒன்றரை அடிக்கு தோண்டிட்டு ஃபுல்லாக மண், நல்லா மண் தான், கல் கிடையாது. ஃபுல்லாக ரோல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ ரோல் அடிக்கிறோமோ அவ்வளோக்கு பிச்சு செட் ஆகும். அது என்ன மண்ணு மட்டும் படி சொல்லிருக்கேன். நார்மலாக அங்கே கம்மா மண் இருக்கும், உங்களுக்கு கம்மா மண் முதல்ல கீழே போட்டுருவோம், அதுக்கு மேலே புத்து மண்ணை போட்டு அடிப்போம். இது வந்து பசங்க முழுக்க முழுக்க ரோல் அடிக்கிறது தான் இருக்குது விஷயமே. கிராக் கரெக்டான டைமிங், அந்த டைமிங் வேணுங்களுக்கு. ஒரு ஒரு நாளுமே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை ரெடி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூட்டி பிச்சை வந்து ரெடி பண்ணி வச்சிடறாங்க. நம்ம எப்போ சொல்லுவாங்க, கிரௌண்டுக்குள்ளே போன உடனே பேட்ஸ்மேனும் பவுலரும் பார்க்குறது பிச்சு தான், அவுட் ஃபீல்டு கிரௌண்டே பார்க்குறது கிடையாது. நம்மளால் அந்த பிச்சை நல்லா போட முடியுமா, நம்மளால் அந்த பிச்சில் நல்லா பேட்டிங் ஆட முடியுமா பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்தவனே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம். புதுக்கோட்டையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிச்சுன்னு சொல்லலாம். அவுட் ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு மேடு தாவு இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை, பால் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் ஆகி போகுது. இதில் வந்து ஸ்டிச் பால் டோர்னமெண்ட்டே சூப்பராக நடத்தலாம். அந்த மாதிரி ஒரு கிரௌண்டு. டிஸ்டன்ஸ்லாம் சொல்லிடுங்க, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு 55 இருக்குமா, 58 எக்ஸ்ட்ரா கவர் வந்து 72, பாயிண்ட் வந்து 64, பேக் வந்து 57, இந்த லெக்ஸம் வந்து 68, இது வந்து மிட் விக்கெட் போட்டு 72. எக்ஸாக்டாக வந்து 68-72 சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இதே நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு மேபி உங்கள் கிரௌண்டுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் சொல்லணும், என்ன பால், டபுள் கலர் வெயிட் டென்னிஸ் பால். டேட் வந்து பார்த்தீங்கன்னா August 4-5-6. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 25, செகண்ட் ப்ரைஸ் 20, தேர்ட் ப்ரைஸ் வந்து 15, ஃபோர்த் ப்ரைஸ் 10, நாலு ப்ரைஸ் 2000 ருபீஸ். எத்தனை டீம்ண்ண? டீம் வந்து 24 டீம். ஓகேண்ணே, உங்களுக்கு இந்த ஏரியாவில் டஃப்பான டீம் எங்க சைடுல இருந்து நான் என்ன கோரிக்கை வச்சுக்கிறேன், நீங்க இந்த ஊர்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி தொடர்ந்து இந்த ஊர்ல மேட்ச் நடக்கணும். மேட்ச் நடத்துறதுக்கு நீங்க வந்து வற்புறுத்தணும், வலியுறுத்தணும், சப்போர்ட் பண்ணணும். இங்க எப்பவுமே வந்து உங்க ஊர்ல ஒரு டீம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். அரிமளம் JFCCன்ற டீம் வந்து நீ எத்தனை காலம் ஆனாலும் கண்டிப்பா இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கணும்ன்றது என் உள்ளூர் கட்சி சார்பா எங்க நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அண்ணா வந்து அஞ்சு வருஷமா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அண்ணா. கணேசன், ரானிஸ்வர் கணேசன். ஓகேண்ணா, இவங்கெல்லாம் வந்து இந்த கிரவுண்டுக்காக உழைச்சு பாடுபட்டவங்க. இது மாதிரி வந்து எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி கமிட்டி இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம சேனல் சார்பாக எல்லா வருஷமும்
நீங்க வந்து மேட்ச் நடத்தணும், உங்க ஊர்ல ஒரு டீம் மெயின்டெய்ன் பண்ணணும்னு கேக்குறேன். தேங்க்ஸ். ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் மட்டும் வருது. சொல்லிரேன் சொல்லிரேன். நடந்துட்டாங்க அவங்க. நான் அவங்களோட ரெண்டு பேர் மட்டும் யாருன்னா சிங்கம்பட்டி பாலு, நான் அவங்களோட சர்வா தான், ஜேஎஃப்சிசி சர்வா. அதே மாதிரி சந்திரன் எங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க அவங்களாம், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சர்வா தான் மேட்ச் நடத்திக்கிறாங்க, அப்போல்லாம் நடத்திக்கிறது. அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாம் சரி, அவங்களுடைய ப்ரேயர் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். சரி, தேங்க்யூ 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 தேங்க்யூ.